மாலை முரசு தொலைக்காட்சி நேர்களுக்கு பெருங்குணம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள் கதிரவ நிகழ்ச்சியில் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம் இன்று பிலவ வருஷம் தக்ஷணாயணம் ஹேமந்த மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்று நவமி சித்திரை நட்சத்திரம் நட்சத்திர யோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்றைக்கி ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாளான அன்வஷ்டகா இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம் ரிஷபராசியில் ராகு ராசியில சந்திரன் விருச்சிக ராசியில் செவ்வாய்க்கேது தனுசராசியில் சூரியன் புதன் மகர ராசியில் சுக்ரன் வக்ரன்மிகில் மற்றும் சனி கும்பராசியில் குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்துக்கு சந்திரபகவான் கன்னியாராசிலிருந்து ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இன்று காலை ஒன்பது பதினைந்துக்கு புத பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள் மனதிற்குள் ஒரு புதிய உற்சாகம் உங்களுக்கு பிறக்கும் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் முக்கியமாக ஸ்வனி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு திரிகோணங்கள் எல்லாம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்து வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஸ்தானத்திற்கு புத பகவானுடைய மாற்றம் என்று அமைந்திருக்கு ஒரு தெள்ள தெளிவாக எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால் முடிவெடுக்க முடியும் முக்கியமாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமுனை சம்பந்தமான காரியங்கள் கைகொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுன ராசிக்காரர்களுக்கு கேந்திரங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு இன்றைய நாளில் ராசிநாதன் புத பகவான் உங்களுடைய அஷ்டம ஆயுள்ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இன்றிலிருந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யுங்க அது மாதிரி சரியானபடி திட்டமிடல் மிக மிக அவசியம் முக்கியமாக இன்றைய நாளை எடுத்துட்டோம் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது கவனம் தேவை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களை இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் உங்களுக்கு உண்டாகும் தந்தை தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் முக்கியமாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே எண்ணம் பேச்சு புத்தி செயல் அனைத்திலும் ஒரு நல்ல நளினம் உங்களுக்கு உண்டாகும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சியினை இன்று காணும் இன்றைய நாளிலே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கைகொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தினை இன்று நீங்கள் பெறுவீர்கள் மனதிற்குள் புதிய உற்சாகம் உங்களுக்கு பிறக்கும் எல்லா காரியங்களும் சீரும் சிறப்புமாக நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் முக்கியமாக ஹஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப விசேஷமான உத்தமோத்தமமான நல்ல உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை துளாராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனோடு கோச்சார சந்திரன் இன்னைக்கு சம்மந்தப்பட போகிறார் சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கள் தெளிவினை பெறுவீர்கள் எல்லா விஷயங்களும் அனுகூலமாக நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைய நாளிலே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய அற்புதமான நல்ல நாள் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கு சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதனம் தொடர்பு அவர்களால் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும் ரத்தம் சம்பந்தமான உரிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு மேம்பாட்டினை ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த வாழ்க்கெலாம் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா நல்ல ஒரு யோகங்கள் பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் கவலை நீங்க பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த நலிந்த நிலை மாறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நல்ல சந்திராஷ்டமம் போயின்ட்டுருக்கு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் தேவை மனதிற்குள் புதிய சந்தேகங்கள் உருவாகலாம் அதிலலாம் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது முக்கியமாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சுபகாரிய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமோ வாக்கு வன்மையால் காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல நாள் புதிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இருந்து வந்த மந்த நிலையில் நல்ல மாற்றங்கள் வரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை ராசிபாலா நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்